அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த கொரோனா சீசனை வச்சு எடுத்துக்கலாமே. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த கொரோனா பீரியட் பயங்கர மோசமான ஒரு உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொரோனாங்கிற வைரஸ்னால. இந்த சீசன்ல நீங்க யாராவது ஒருத்தவங்க அவங்களோட பிள்ளைகள் வெளியில போய் வேலைக்கு போயிட்டு வரட்டும், நல்லா நம்மளுக்கு காசு தான் முக்கியம், சம்பாதிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு யாராவது ஒரு மனுஷங்க நம்ம யோசிக்கிறோமா?
வெளியில போனா என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், வெளியில அவங்கள வேலைக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுறோம். அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க மேல நம்ம பாசமா இருக்கிறோம். ஆனா ஏசப்பா, அதாவது பிதா ஏசப்பாவை அனுப்பி வைக்கிறப்ப என்னோட குமாரன் நான் அனுப்புறேன்னு சொல்லிதான் அனுப்புறாரு. அப்ப வந்து இவர் இப்படிதான் சாவாரு, இப்படித்தான் இறக்கணும், இப்படித்தான் கஷ்டப்பட்டுதான் சாவாரு இவரு அப்படின்னு சொல்லி யாராவது வந்து எந்த அப்பாவாவது பிள்ளை அனுப்புவாங்களா? இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் வந்து அவரோட ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு அனுப்பி நம்மளுக்காக அவர் மறிக்கணுங்கிறத சொல்லியே பிக்ஸ் பண்ணியே அனுப்புறாரு. என் குமாரன் உங்களுக்காக தான் மறிப்பாருன்னு சொல்லி அனுப்புறது இருக்கு இல்லையா? இதுதான் இந்த இடத்துல தேவ அன்பு உண்டாயிருக்கு. தேவ அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத பார்க்கலாம். ஒன்னு யோவான் 3:1 முதல் பகுதி மட்டும் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து நம்மளையும் பிள்ளைகளா பாக்குறாரு. அதனாலதான் அந்த வசனத்தை கொடுங்க, அந்த வசனத்தை படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நம்மளே அழைக்கிறாரு, அதனாலதான் அந்த அன்பு நம்ம மேல இருக்கு. பிள்ளைகள் மேல யாராவது அன்பா இல்லாம இருக்குமா? இன்னைக்கு எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கொள்ளக்காரனா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக தான் அந்த பணத்தையே சேர்க்கிறாங்க இல்லைங்களா? அந்த அவ்வளவு பாசம் அந்த மனிதர்களுக்கே, இந்த மோசமான ஆட்களுக்கே இருக்கிறப்ப பிதாவானவர் நம்ம மேல அன்பா இருந்தாரு, நம்ம பிள்ளைகளா நினைச்சாருன்னா அந்த அன்பு எவ்வளவு ஒரு வேல்யூபுல்லா இருக்கும், எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு அன்பா இருக்கும்னு யோசிங்க. அதே போல பாத்தீங்கன்னா, தேவ அன்பில் நிலைத்திருப்பது எப்படி, அதில் பரிபூர்ணப்படுவது அதாவது ஃபுல்ஃபில் ஆகிறது எப்படி அப்படிங்கறத பத்தி 1 யோவான் 4:12 படிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவனை யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை, கடவுளை யாருமே நான் பார்த்துட்டேன் நீ பார்த்து யாரும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், நம்ம வீட்டில் மட்டும், நம்மளோட பிள்ளைகளுக்கு மட்டும், நம்மளோட ஒரு சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஒருவருடத்துல ஒருவர் அன்பா இருந்தோம்னாலே அந்த இடத்துல வந்து அவரோட அன்பு நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறதும் பூரணப்படுங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரே வசனத்துல. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நினைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அப்படின்றது. தேவ அன்புங்கிறது நம்மளுக்குள்ள ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். இப்போ வந்து அவர் என்னோட பிள்ளை மட்டும்தான், பிதாவானவர் என்னோட பிள்ளை ஏசப்பா மட்டும், ஏசு மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு மட்டும் ஏதாவது நல்லது பண்ணிட்டு போயிருப்பார். அவர் வந்து நம்மளையெல்லாம் அவரோட பிள்ளைன்னு நினைச்சாரு, அதனாலதான் அவரோட குமாரன் அனுப்பி விடுறாரு. இயேசு அனுப்பி விட்டு இயேசு கஷ்டப்பட்டு அடிபட்டு அவ்வளவு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நம்மளே அப்போ அவர் வந்து பிள்ளை நினைச்சதுனால தான் அவரோட ஒரே குமாரன் அனுப்பியிருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொந்த பந்தத்தில் மட்டும் அன்பா இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, அதுலேயும் இருங்க. ஆனால் அதே சமயம் எல்லாருக்கிட்டையும் உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்ககிட்ட இருந்தோம்னாலே அந்த இடத்துல நம்மளுக்கு அவரோட தேவ அன்பு பூரணப்படும், பரிபூர்ணப்படும், ஃபுல்ஃபில் ஆகுன்றது. அதே மாதிரி தேவனுடைய அன்பு எப்பொழுது நமக்கு முழுமையாக கிடைக்கும், எப்போ ஃபுல்லா நம்மளுக்கு அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற நேரத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற நேரத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். வசனம் வசனம், அந்த வசனம்ங்கிறது தான் மிக முக்கியம். அந்த வசனத்தை வந்து நம்ம கை கொள்றப்ப அந்த வசனத்துல என்னென்ன, தேவ வசனத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாலே போதும், அவரோட அன்பு நம்மளுக்குள்ள பூரணப்பட்டிருக்கும், ஃபுல்ஃபில்லா கிடைக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம், ஏசப்பாக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு சேஃப்டி. அதுக்கு நம்ம அந்த வேத வசனங்களை படிக்கணும், அந்த வேத வசனத்தின் படி நடக்கணும். அது சும்மா நான் படிச்சுட்டு அதை நான் ஆக்ஷன்ல காமிக்க மாட்டேன், எனக்கு ஒன்லி அதுல வந்து ஒன்லி டைலாக் இருந்தா போதும், எனக்கு வந்து ஒன்லி தியரிட்டிக்கலா
நான் படிச்சா போதும், எனக்கு பிராக்டிக்கலா எனக்கு யார்கிட்ட அன்பா இருக்கு தெரியாம இருந்தோம்னா அது வேஸ்ட் தான். ஸோ எல்லாருமே இதில் என்ன படிக்கிறோமோ அதை அப்ளை பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட அன்பா இருக்கிறது, மக்கள்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்து அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுப்பாரு. யாருக்கிட்டையுமே போகாதவங்க நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், கடவுள் நம்மகிட்ட அனுப்பியிருக்காரு அவங்களை நம்ம ஹெல்ப்புக்காக, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக நம்மகிட்ட அனுப்பியிருக்காரு, நம்ம அந்த உதவியை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த உதவிகளையும் அந்த அன்பையும் காட்டும்போது கடவுள் நம்மளுக்குள் எப்பவுமே இருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தேவ அன்பு, அந்த ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும், அந்த வேலை வாய்ப்பு மூலமா வந்து நிறைய பணம் சேர்க்கணும், அந்த சேர்த்த பணத்தை அவங்க சேமிச்சு வைக்கணும், சேமிச்சு வைக்க பணத்தை அந்த காத்து பண்ணணும், காத்துட்டு அதை எப்படி அதை கரெக்டாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் அந்த அரசு நல்ல அரசுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இதில் நம்ம அன்புங்கிறது என்ன, அந்த அன்பு எப்படி உண்டாச்சு, அந்த அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பில் எப்படி நிலைத்திருக்கணும், எப்படி பரிபூரணம் பண்ணணும், அந்த அன்பு எப்படி நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும், எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அன்பை எப்படி பாதுகாத்துக்கிறது, அந்த அன்பை நம்ம எப்படியுமே நம்ம எப்படி நம்மகிட்டே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா 1:20 நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கொஞ்சம் பெரிய லெந்தியான ஒரு வசனமா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்களோட விசுவாசம் பரிசுத்தமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். உங்களோட நம்பிக்கை நான் வந்து இன்னைக்கு உடனே ஒரே நாள கலெக்டர் ஆகணும் அப்படிங்கறதுலாம் அதுக்கு பேரு அதுக்கு வைக்கிறது பேரு அது விசுவாசம் கிடையாது. நம்மளால உங்களோட விசுவாசங்கிறது பரிசுத்தமா இருக்கும். நம்மளோட விஷயங்கள் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரிஞ்சு அது மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அந்த விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். வசனம் படிக்கிறோம் முன்னால முதல்ல நம்ம சொன்னோம் வார்த்தையில இருக்குன்னு சொல்லி. சோ அடுத்தது நம்ம அந்த வார்த்தையை படிச்சுட்டு ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. தேவனுடைய அன்பு அப்பதான் நம்மள நம்ம கூட இருக்குன்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். தேவ அன்பை காத்துக்கொள்ளணும்னா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் விழித்திருந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணுங்கிறதா இங்க சொல்லியிருக்காரு ஏசப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வார்த்தையை நம்ம கேட்கணும், அந்த வார்த்தையின்படி நடக்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணோம்னா அதை நம்ம காத்துக்கலாம், தேவனோட அன்பை காத்துக்கலாம். உலகத்துக்காக நம்மளுக்காக பண்றது பேரு அது பிரேயர் இல்லை, அது பேரு பெக்கிங்னு சொல்லியிருக்காங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு சமமாம், நம்மளுக்காக சாமி கும்பிட்டே இருக்கிறது போதும், நம்மளுக்காக சாமி கும்பிட்றதுங்கிறதெல்லாம் நம்ம தனி ஜபத்துல பண்ணிக்கலாம். உலகத்துக்காக ஜபம் பண்ணுங்க. உலகம் இப்போ இந்த எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. அது எல்லாத்தையும் விட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியல. ஒரு சர்ச்சில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னோட தவறுகள் நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் சர்ச்சுக்கு நான் ஒழுங்காக வரணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படா இன்னுமே பாருங்க, இப்போ நம்ம நினச்சா கூட நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணுங்கிறது முடியல, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஒழுங்காக எல்லாரும் சர்ச்சுக்கு வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு இப்போதைக்கு இது வீட்டிலே இருந்து கூட நம்ம வார்த்தைகளை படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து இதை வந்து பாதுகாத்துக்கிட்டோம், வார்த்தையையும் நம்ம மைண்டில் மனசில் ஏற்றிக்கணும். ரெண்டாவது விஷயம் அதை அப்ளை பண்ணணும். எல்லாத்தையுமே அது சும்மா வந்து ஒரு வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ உன்னை நேசிக்கிற மாதிரி அடுத்தவங்களையும் நேசிக்கணும். அந்த விஷயத்தை மைண்டில் ஏற்றிக்கணும், மனசில் வச்சுக்கணும், அதை நம்ம செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வசனங்கள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் இது எல்லாத்தையும் பண்ணணும். ஜெபங்கிறது காத்துக்கிறதாம், ஏசப்பாவோட தேவ அன்பை வாங்கிட்டோம், பெற்றுக்கொண்டோம், அதை எப்படி ஒரு நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதை எப்படி காத்துக்கிறது, அதை எப்படி நமக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது, நம்ம கூடயே இந்த நகையை நம்ம கூட வச்சுக்கிற மாதிரி அந்த தேவ அன்பை எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது அப்படின்னா ப்ரேயர், அந்த ப்ரேயர் பண்ணுங்க. எல்லாமே சீக்கிரமா நாங்கள் எல்லாருமே உங்களை நம்ம எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணுவோம். இந்த அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்த பாஸ்டருக்கு தேங்க்யூ, ப்ரேஸ் டு ஜீசஸ், ஏசப்பாவுக்கு நன்றி.
உங்கள் எல்லாருக்கும் தேவ அன்பு கிடைப்பதாக. எங்களோட அன்பு எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். தேவ அன்பு உங்களுக்கு எப்பயும் கிடைக்கும். எங்களோட ஆமார்ந்த வாழ்த்துக்கள். பிரைஸ் டு ஜீசஸ்.